அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். நீங்கள் சொல்கிற அதே ஜெயலலிதா அவர்கள் தான் சங்கராச்சாரியரும் கைது பண்ணாங்க. வந்து ஆளுநர் அவர்கள் வந்து காவி உடை போட்ட திருவள்ளுவர் புகைப்படத்தை பயன்படுத்தியிருந்தார். சரி, ஒன்று பண்ணுங்க, கருப்புடை வாங்கி கொடுங்க கவர்னருக்கு. திருவள்ளுவருக்குன்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கும்போது நான் வீம்புக்குன்னு கவர்னர் இதை தான் பண்ணுவேன். இப்போ வேற யாராவது பண்ணி நம்ம கேள்வி கேட்க போகிறதுல, காவி போடுவார், பச்சை போடுவார், கருப்பு போடுவார், என்ன வேணால் போடுவார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். எங்களை விட அதிக ஓட்டு தனிச்சு பாஜக வாங்கியிருந்தான் என்னோடய கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ காமெடி கால் இல்லை, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு எந்த யூடியூப் சேனல் வேணா எடுங்க, எந்த டிவி சேனல் வேணா எடுங்க, பிஜேபினா பக்கமே வர மாட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் இல்லாமல் ஏதாவது நியூஸ் போட முடியுதா? தலைவர் எவ்வளவு பெருந்தன்மையா சொன்னார், நாங்கள் செல்வ பிறந்தவர்கள், நாங்கள் உங்களை அலுவலகத்தையும் முட்டுக்கிடுவோம் சொன்னோம். சார், வந்தீங்கன்னா பசிக்கும். அது பெருந்தன்மையா சொன்னதா கிண்டலா சொன்னா? சார், அவங்க கட்சியிலிருந்து எவனுக்காவது சாப்பாடு சார் சாப்பாடு வாங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து கூப்பிட்டு வருவாங்க சார், நாலு பேர் தான் அன்னைக்கு அந்த கிண்டல் எப்படி அக்கறை ஆகும். கேரளாவில் சிவந்தி ஆட்டன் குறுக்கே வந்து அணை கட்ட போகிறதா கேரள அரசு அறிவிச்சிருக்காங்க. இண்டி கூட்டணியில் இருக்கும்போதே இந்த லட்சணம் சார், இவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு என்ன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நாங்கள் போகிற மக்கள்னால ஆரவாரமான வரவேற்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடிக்காக நீங்களாம் ஓட்டே கேட்க வேண்டியதில்லைங்க, எங்களோட ஓட்டே அவருக்கு தான், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர். பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளோட நிகழ்ச்சியில் தமிழக பாஜகனுடைய ஐடி பிரிவின் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் இருந்திருக்காங்க, அவங்க கூட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நார்த்தில் பிரச்சாரம் போயிட்டு வந்திருக்கீங்க, பிரதமர் மோடி அவர்களுடைய வாரணாசி தொகுதி உட்பட பல்வேறு தொகுதிகள் போயிருக்கீங்க, எப்படி இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வரவேற்கிறாங்க, என்ன மாதிரி இருந்தது? களம் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது நம்மளுடைய சவுத்து பகுதிக்கும் அந்த நார்த்து பகுதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 7 மணிக்கு தான் அந்த வெயில் அப்படிங்கிறத எட்டி பார்க்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4:30 பளிச்சு நடிக்க ஆரம்பிச்சிருது. நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த வெயிலுடைய தாக்கம் இருக்குது, கடுமையான வெயில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அந்த உணவு கிடைக்குமானா அது கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் தாண்டி அந்த மக்கள் சொல்லக்கூடியவங்க பாருங்க, எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு, மோடிக்கு தான் என்னுடைய ஓட்டுன்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்கிறதில்ல, சுகமான மாறிடுது. அந்த அளவுக்கு மக்களுடைய எழுச்சி இருக்குங்க. நாங்கள் போகிற மக்கள்னால ஆரவாரமான வரவேற்பு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மோடிக்காக நீங்களாம் ஓட்டே கேட்க வேண்டியதில்லைங்க, எங்களோட ஓட்டே அவருக்கு தான், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவர், அவருக்காக வந்து ஏன் ஓட்டு கேட்க வரணும், நாங்கள் குத்துறங்க. இங்கே ஆப்போசிட்டாக யாரும் கிடையாது. எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் வேட்பாளருக்கு எதிர்த்தாப்பில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் யாருமே இல்லையோ, அந்த மாதிரி வாரணாசியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி, அந்த எதிர்கட்சியில் எந்த வேட்பாளருமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய கொடி பறக்குது, எல்லார் வீட்லேயும் ராமர் கொடி பறக்குது. ராமருடைய தாக்கம் அந்த எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், அனுமன் கொடி பறக்குது, மிக பிரமாண்டமான ஒரு இது. அந்த ஊரே வந்து ஒரு நாங்கள் வியந்து போன ஊராக மாறிடுச்சு. நான் ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன், அப்போ இந்த மாதிரி இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா கங்கை தூய்மையாக இருக்குது, மக்கள் வந்து 24 மணி நேரம் அந்த ஊர் வந்து தூங்கா நகரமாக மாறியிருக்கு. நைட்டு 12 மணிக்குங்க அந்த நந்தி சர்க்கிளில் நம்ம ஊரில் ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒரு ரவுண்டான கட்ட எந்த மாதிரி ஒரு டிராஃபிக் இருக்குமோ அந்த டிராஃபிக் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அந்த ஊருடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் மாறியிருக்கு பாருங்கள். ஒரு கோவில், அந்த கோவிலை சுற்றி அந்த கோவில்னால அந்த ஊர் மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதுதான் பாரத பிரதமருடைய வெற்றி. தமிழகம் பக்கம் வந்தோம்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப வைரலாக இருக்குது. ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதிமுக தரப்புலேருந்து பல்வேறு விஷயங்கள் சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அனைவருக்குமான தலைவராக நாங்கள் பார்க்குறோம், ஆனால் வந்து இவர் ஒரு விஷயத்துக்குள்ளே அடக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்க சார்? தலைவர் சொன்னதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே அண்ணாதுரையை பற்றி தலைவர் சொன்னது வரலாறு, அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசுனது வரலாறு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தார். அம்மையார் அவர்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து அரசு விழாக்களிலும் இந்து முறைப்படி அனைத்து பூஜைகளும் பண்ணி தான் அவங்க செய்வாங்க. எங்காவது எந்த பூஜையாவது நடக்காமல் இருந்திருக்குதா? இந்த டிஎம்கேயில் வந்து தருமபுரியில் இந்த செந்தில்குமார் எம்பி இருந்தார் இல்லையா, அவர் போய் சண்டை போட்ட மாதிரி ஏதாவது ஒரு ஆளாவது ஏடிஎம்கேயில் வந்து அந்த மாதிரி சண்டை போட்டிருக்க முடியுமா அம்மையார் இருக்கும்போது? யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து தலைவர் சொன்னதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. அதுலேயும் தலைவர் என்ன சொல்கிறார், இந்துத்துவா அப்படின்னா அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வதுங்கிறார். அம்மையார் யாரை விட்டு கொடுத்தாங்க? அம்மையார் யாரையா விட்டு கொடுத்தாங்க? சொல்கிற அதே ஜெயலலிதா தான் சங்கராச்சாரியாரும் கைது பண்ணாங்க, அவங்களுடைய ஆட்சியில் தான் சார். அம்மையாரை பொறுத்த வரைக்கும் தெளிவானவங்க, நேர்மையானவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, தவறு இருந்தது செஞ்சாங்க, தவறு இருக்கிற பட்சத்தில் செஞ்சாங்க.
சரிங்களா? அதனால் வந்து ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணக்கூடாது. இதுவா இதுக்கு அது சரியா அப்படின்னா அது அப்படி கிடையாது. தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஜெயலலிதா, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்றவங்க ஒரு தலைவராக நாங்கள் பார்க்குறோம், எல்லா மதத்துக்கும் சொந்தக்காரங்க அவங்க அப்படின்ற மாதிரி அதிமுகவினர் வந்து அவங்களை கொண்டாடிட்டு இருக்கும்போது, எதிரில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து அவர் இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம இப்படி பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்களும் ஒரு விஷயத்துக்குள்ள அடக்கார் அவங்க பண்ணுறாங்களே. நான் கேட்குறேன் சார், அனைவருக்குமான தலைவர், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, அவங்க வாழ்நாள் முழுவதும் என்னவா வாழ்ந்தாங்கன்னு சொல்லுங்கள். இந்துவா வாழ்ந்தாங்களா, கிறிஸ்டினா வாழ்ந்தாங்களா, இஸ்லாமியரா வாழ்ந்தாங்களா சொல்லுங்க. அப்ப இந்துவா பிறந்த எல்லாமே இந்துத்துவவாதிகள் தான் சார். ஆமா சார், நீங்க வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி ஓட்டுக்காக நீங்க மாறிக்கலாம். எங்களுடைய வாழ்வியல் முறையை, எங்க கலாச்சாரத்தையும், எங்க பண்பாட்டையும் நாங்க எப்படி விட்டு கொடுப்போம்னு கேட்கிறேன் நான். அப்படித்தான் அம்மையார் வாழ்ந்தாங்க. அவர் அவங்க வீட்டு விட்டு வெளியில வரும்போது அந்த கோயிலை தாண்டி போகும்போது அந்த கோயில் சாமி கும்பிடா போயிருக்காங்களா சார்? இல்ல. அப்புறம் சொல்றீங்க, என்னைக்குமே மைசூர் போனாங்கன்னா அந்த சாமுண்டீஸ்வரர் கோயில் கும்பிடா வரமாட்டாங்க, கரெக்டுங்களா? அதனால் வந்து தலைவர் சொன்னது நல்லா யோசி புரிஞ்சுக்கணும். தலைவர் சொன்னது இந்துத்துவா அப்படின்னா அனைவரையும் ஒருங்கிணைத்து செல்வது. இந்த இந்துத்துவா அப்படிங்கிறங்காடி தான் இங்கே இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டினும் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறோம், சரிங்களா? ஆப்கானிஸ்தானில் வந்து இன்றைக்கி முஸ்லீம் மதம் மட்டும்தான் சார் இருக்குது, ஒற்றுமையாக இருக்கிறாங்களா சொல்லுங்கள். இதே அமெரிக்கா போன்ற கிறிஸ்துவ நாடுகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல ஒற்றுமையாக இருக்கிறாங்களா? வேறு மதத்துக்காரங்க அங்கே போனால் இந்த மாதிரி இருந்துட முடியுமா? நம்ம மாதிரி சுதந்திரமா பேச முடியுமா? இந்தியாவில் ஒற்றுமை இருக்கோமா? இருக்கிறோம் இல்லை சார். என்ன பிரச்சனை வந்துருச்சு சார் சொல்லுங்க? இந்த 2014 முன்னாடி இருந்த இந்தியா வேற சார். இந்த புதிய இந்தியாவில் மோடி அரசாங்கம் அமைந்ததுக்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய இந்தியாவில் என்ன பிரச்சனை வந்துருச்சு சொல்லுங்க? எங்க குண்டு வெடிச்சிருக்கு, எங்க ஒரு மதக்கலவரம் வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க நீங்க எல்லாருமே சார். இன்னைக்கு தலைவர் சொன்னார், ஒரு யூடியூபரை வந்து நீங்க குண்டாசில் அடைக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க. இங்க என்ன நடந்திருக்கு சார்? பிரைம் மினிஸ்டரை வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ எவ்வளோ அசிங்கப்படுத்துனாங்க சார், அதுக்காக ஒரு கைது நடந்திருக்கா சார்? அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார், நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் எங்களை விட அதிக ஓட்டு தனித்து பாஜக வாங்கியிருந்தான் என்னோட கட்சியை கலைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். தலைவர் அதுக்கு பதில் தெளிவாக பதில் சொல்லிட்டாரு, இந்த விதண்டாவாதமான கேள்விகள்லாம் பதிலே வேண்டான்றார். ஏன்னா அவர் தெளிவாக சொல்கிறார் என்னென்னா, இந்த -50% ஓட்டு அவர் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுவாது வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டார், சரிங்களா? இது ஒருவேளை வந்து நாங்கள் அவர் சொன்ன மாதிரி அதிகப்படியாக ஜெயிச்சு அவரை வந்து சீமான் அவர்களையும் இல்லை அண்ணாமலை தலைவர் அவர்களையும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டாங்கன்னு எங்கொண்டு முடிஞ்சு வச்சுக்குவார். இல்லை, சீமான் அவர் தெளிவாக சொல்கிறாரு, தனித்து பாஜக நின்று தனித்து அவருடைய ஓட்டு வங்கி என்னோடய ஓட்டு வங்கியும் ஒப்பிட்டு பாருங்க அப்படின்றார் சார். தனித்து தானே சார் இருக்கிற இப்போ கூட்டணி, பெரிய கட்சிகளோட எந்த கட்சியோட சார் கூட்டணி? எப்படி பார்த்தாலும் சொல்லுங்கள். இப்போ ஒரு தொகுதி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பாஜகவினர் மட்டும் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, பாமகவினரும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க சார். அது ஓட்டு தனியாக பிரிப்பாங்களா சார்? பாஜகவுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு விழுந்துருக்குங்கிறது வரும், எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? அது ஏற்கனவே சொல்லுவாங்க பாருங்கள் சார், ஒவ்வொரு நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற எலெக்ஷன் முடிஞ்சோன்னையும் டிஎம்கே வாங்கிய ஓட்டுக்கள் இவ்வளவு, கூட்டணிகளால் வந்த ஓட்டுக்கள் இவ்வளவுங்கிறது தெளிவாக பிரித்து கொடுத்துருவாங்க சார். அது தெளிவாக தெரிஞ்சு சாரி அது தெளிவாக தெரிஞ்சிடும். அதனால் வந்து பிஜேபியோடைய ஓட்டு வந்து 25% மேலே போயிடும் சார். தலைவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு இது ஒரு விதண்டாதமான கேள்வி இது. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி ஒரு தடவை வந்து சீமானவர்கள் சொல்லிவிட்டு திருப்பி மாற்றி சொன்னார், அதே தான் அவர் சார். அவர் வந்து சார் ஒரு விளையாட்டு பிள்ளை மாதிரி சார், இன்றைக்கி ஒன்று சொல்லுவார் அது நாளைக்கு இல்லம்பார், சரிங்களா? இங்கிலாந்து ராணி வந்து என்னுடைய பாட்டியம்பார், அப்புறம் வந்து இவர் வந்து விடுதலை புலிகளுடைய பிரபாகரன் வந்து என்னுடைய நான் கூட ஒன்றா விளையாண்டம்பார், இந்த மாதிரி எதாவது சொல்லிகிட்டு இருப்பார் விளையாட்டு போக்கில். இந்த நீங்கள் வந்து இப்போ காமெடி கால் இல்லை, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கிங்க அவர் பேசுகிறதெல்லாம். இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அரசியல் காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இல்லை, அவர் கட்சியை சேர்த்த இடுப்பவனம் காத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எண்மன் எண்மக்கள் அப்படின்ற நடைப்பயணமே ஒரு தோல்வியில் முடிஞ்சதுன்ற அண்ணாமலை அவர்களுக்கே தெரியும், கோயம்புத்தூரில் அவர் வெற்றி பெறுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு அப்படின்லாம் சொல்கிறாரு சார். நிறைய பேர் சார் அப்படி தான் சார் வாழ்கிறாங்க. அதாவது பிஜேபின்னா வந்து ஒன்றும் வளரலை, 4 செவத்துக்குள் உட்காந்துட்டு ஒரு சேனல் முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒன்றும் வளரலை அப்படின்னு மாதிரி ஒரு மாய தோற்றத்திலே வாழ்கிறாங்க. இந்த June 4 எலெக்ஷன் தெளிவாயிரும். எண்மன் எண்மக்கள் சார் மிக பிரமாண்டமான வெற்றி, ஏன்னா நான் கூட போயிருக்கிறேன், புரியுதுங்களா? அதனுடைய வரவேற்பு வந்து வேறு லெவல் சார். பிஜேபினா வந்து ஒரு மதவாத கட்சிங்கிறது உடைச்சது யாத்திரை சார் அது, சரிங்களா? பிஜேபி அப்படின்னா ஒரு நேர்மையான கட்சின்னு சொன்ன யாத்திரையாது. நீங்கள் உங்கள் பையனை எந்த மாதிரி வளர்த்தணும்னு சொன்ன யாத்திரை சார் அது. வெளியில் வந்து பார், ஒரு நேர்மையான அதிகாரி வர்றார், ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் வர்றார், ஒரு நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரி வர்றாருன்னு ஒரு உதாரணம் காட்டக்கூடிய யாத்திரை சார் அது, புரியுதுங்களா? அப்பேற்பட்ட ஒரு யாத்திரை அது. ஒரு பையனை எப்படி வளர்த்தணும், எந்த மாதிரி வளர்த்தணும், அடுத்த தலைமுறைக்கு உண்டான தலைவனை யாருன்னு காட்டக்கூடிய யாத்திரை சார் அது, சரிங்களா? அவர் அந்த யாத்திரையினால 2026 அவர் தான் சிஎம்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் கழித்து இந்தியாவோட பிரைம் மினிஸ்டருங்கிறது அதில் கன்ஃபார்ம் ஆயிருக்கு.
அந்த அளவுக்கு அந்த யாத்திரை மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி. இடுமோகன் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் போல, அதனால் வேறு வழி இல்லை, சரி நம்மளும் சொல்லி வைப்போம்னு சொல்லியிருக்கார். டிஎம்கேயில் எப்படி வந்து 200 ரூபா யூபிஎஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி இங்கேயும் கொத்தடிமை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது வந்து சார் கூட வந்தவங்களுக்கு தெரியும் சார், மக்களுக்கு தெரியும். அங்கே வந்து ஒரு பைபிள் கொடுக்குறாங்க, அதை அவர் கண்ணை ஒத்தி வாங்கிக்கிறார் சரிங்களா. இந்த மாதிரி இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவர் போகும்போது திருநீர் கொடுத்துட்டு கீழே தள்ளிட்டு வரல, அவர் கீழே தள்ளிட்டு வந்தார் இல்லைங்களா ஸ்டாலின், அவர் மாற பண்ணலை, பைபிள் கொடுத்தாங்க, கண்ணை ஊற்றி வாங்கிக்கிட்டார். ஒரு அம்மா சிலுவை கொடுத்தாங்க, அம்மா நான் இதை கொண்டு போய் என் பூஜை அறையில் வச்சுக்கிறேன்னு அப்படி வாங்கிக்கிட்டார். எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுத்தார். இது இந்த கட்சி வந்து ஒரு மதசார்பற்ற கட்சி, நான் உங்களுக்காக இருக்கிறேன்னு சொன்னார் அவர் சரிங்களா. அதனால் இது மக்களோட மக்களாக கனெக்ட் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி சார் பட்டி தொட்டி எங்கும் பேசுகிறாங்க சரிங்களா. ஒரு கிராமத்தில் ஒரு டீ கடையில் உட்காந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் 59 நிமிஷம் சார் அவரை பற்றி தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான தலைவராக ஒரு அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் அந்த போனதுக்கப்புறம் வந்த இடைவெளியே நிரப்ப வந்த ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கி மாறி நிற்கிறார். அது அதாவது வேறு யாராவது இந்த மாதிரி வந்து சின்ன பசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கலாம், இது யார் மறுக்கிறதுக்கு இருக்கா சார்? ஓகே, நீங்கள் இன்றைக்கி எந்த யூடியூப் சேனல் வேணால் எடுங்க, எந்த டிவி சேனல் வேணால் எடுங்க, பிஜேபினா பக்கமே வர மாட்டாங்க. இன்றைக்கி பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர் இல்லாமல் ஏதாவது நியூஸ் போட முடியுதா? அந்த நியூஸை போட்டால் யாராக பார்க்குறாங்களா சரிங்களா. அதனால் வந்து இவருக்கு மாதிரி ஆளுநர்களாக வந்து ஒரு ரூமில் உட்காந்து கடைசி வரைக்கும் இதே தான் சார் கதி. பிரகாஷ்ராஜ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறார், பிரதமர் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவர் கிடையாது, அவர் வந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற மாதிரி ஸ்டேட் பண்ண சொல்லியிருந்தார். இதை எப்படி பார்க்குறேன்? அதுதான் முன்னே வந்து அவருடைய மூளையவே ஆராய்ச்சி பண்ணணும் சார். அதாவது திருமாவளவன் என்ன சொல்லியிருந்தார், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அங்கே இருக்கிற காவிரி பிரச்சனைக்காக போராடும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்கே இருக்கிற காவிரி பிரச்சனைக்காக போராடும். மேலே ஏறினோடனே இவர் என்ன கேட்டிருக்கணும், பிரகாஷ்ராஜ் ஏண்டா முட்டா பயல்களாக அங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு அந்த மேடையிலேயே அவரை கேட்டிருக்கலாம்ல சார். அதுதானே சார் பிரகாஷ்ராஜ் நடுநிலைமைவாதினா, பிரகாஷ்ராஜ் உண்மையாலுமே நேர்மையான ஆளுனா, பிரகாஷ்ராஜ் உண்மையாலுமே வந்து இந்த நாட்டு மக்களை நேசிக்கிறாருன்னு அதான கேட்டிருக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் காவிரியில் பிரச்சனை இருந்ததா சார்? ஜூன் மாதம் தண்ணி திறந்து விட்டோமா இல்லையா சார்? இது வரைக்கும் இந்த 40 வருஷம் காலத்தில் என்றைக்காவது ஜூன் மாதம் திறந்து விட்ருக்குறோமா? ரெண்டாவது போகத்துக்காக திறந்து விட்டுருக்குறோமா? இவர் ஆட்சிக்கு வந்தோடனே செஞ்சோம்ல சார். சார் இவங்க அதாவது ஒரு அதிகப்படியான அறிவு, 24 மணி நேரம் வேலை செய்யக்கூடிய மனிதர், இந்த நாட்டுக்காக மக்கள் நாட்டு மக்களுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர், அப்பேற்பட்ட தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இவங்க மாதிரி 1000 பேர் 1000 சொல்லலாம். அம்மா இறந்த 2 மணி நேரத்தில் நாட்டு மக்களுக்காக பணி செய்ய வந்தவர் சார். இவங்க மாதிரி வந்து தலைவர் இறந்த உடனேயும் அவங்க அப்பா இறந்த உடனேயும் எனக்கு மெரினாவில் இடம் கொடுங்க, எனக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இடம் கொடுங்க, சமாதி கட்டுறதுக்கு இடம் தேடி அலையிறவர் கிடையாது சரிங்களா. அதனால் வந்து இவ மாதிரி ஆளுகளாக வந்து கடைசி வரைக்கும் இதே தான், இடுமவனம் கார்த்திகம் அப்படி தான், இவரும் அது தான், விதண்டாவாதம் பேசி தான் காலத்தை கழிப்பாங்களே தவிர இவங்களால ஒரு டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா சார்? மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி சார், இவர் பெரிய தலைவர், ஒரு பெரிய நடிகர்னு வச்சுக்கோங்க, இவர்னால இவர் நின்ற தொகுதியில் ஒரு டெபாசிட் வாங்க முடிஞ்சுதா சார்? இப்போ இவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துக்கலாமா? நான் எங்களை பொறுத்த வரைக்கும் சார் இவங்க 1000 பேசினாலும் எங்களுடைய பணி மக்கள் பணி செய்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து பாஜக கட்சி அலுவலகத்தை வந்து நாங்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தோம்னு சொன்னப்போ நீங்கள் ஓகே நீங்கள் வாங்க நாங்கள் சாப்பாடெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஒரு ட்வீட் போட்டார். இவி கே சிலங்கோன் வந்து எங்களுக்கு பீஃப் வேணும் உங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்காரு. நாய் வாழை நிமித்த முடியாது சார் சரிங்களா. நாய் வாழை என்றைக்குமே நிமித்த முடியாது. நம்ம நிமித்தி பார்க்கலாம்னு நினச்சோம்னா அது நம்மளுடைய தவறு. தலைவர் எவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னார் அண்ணாமலை அவர்கள், நாங்கள் செல்வ பிறந்தவர்கள், நாங்கள் உங்கள் அலுவலகத்தை முற்றுகிடுவோம் சார், வந்தீங்கன்னா பசிக்கும். அது பெருந்தன்மையாக சொன்னதா கிண்டலாக சொன்னது சார்? பசிக்கும்ல சார், அவங்க கையில் சார், அவங்க கட்சியிலேருந்து எவனுக்காவது சாப்பாடு சார் சாப்பாடு வாங்க, காங்கிரஸ் கட்சியிலேருந்து கூட்டு வர்றதே 10 பேர் வருவாங்க சார், 4 பேர் தான் அன்னைக்கு அந்த இதுக்கு வேலை கிண்டல்டா, இது எப்படி அக்கறை ஆகும் சார்? கட்சியில் நீங்கள் சொல்லுங்கள் சார், நிர்வாகி யாருன்னு சொல்லுங்கள். ஓகே, யார் இருக்கிறாங்க, அது எவ்வளோ கூட்டு வருதுன்றது அவங்க பார்த்துக்க போகிறாங்க. அது நம்ம வாங்க நாங்கள் சார் வந்து நீங்கள் ரயில் தண்டவாளத்தை மறுத்து எத்தனை பேர் சார் போகிறாங்க? இந்தியாவினுடைய முதல் முதல் தோன்றிய ஒரு பேர் இயக்கம் அது. அந்த கட்சி ஒரு ரயில் மறியல் போராட்டத்தில் 4 பேரோட மாநிலத்தில் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கப்போ ஒரு அறிவிப்பு வரும்போது உடனே போராட்டம்ன்ற பேர்ல ஒரு அடையாளத்துக்காக நாங்களும் பண்ணுவோம் சார், கூட வந்தது 4 பேர் அதனால பண்றாங்க. எங்களுக்கும் ஆர்ப்பாட்டம் பண்றோம் சார்,
இப்படி தானே சார் ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுறது வேறு, அவங்க சடனாக பண்ணுறது வேறு. சடனாக தான் சார் நாங்களும் சொல்கிறோம். சடனாகவே பிஜேபிக்கார ஒரு இடத்துல அடிபட்டானே எத்தனை பேர் கூடுறான் சார், சொன்ன அடுத்த செகண்ட் எத்தனை பேர் வரான் சார் சொல்லுங்கள். ரயில் முன்னாடி 4 பேர் சார், சரிங்களா. வழி அனுப்பு வந்திருந்தால் கூட 50 பேர் வந்திருப்பான், அந்த 50 பேர் எங்கே போனான்னு தெரியல. 4 பேர் தலைவர் அதனால தான் தெரியும் சொன்னார், நாங்கள் வர்ற 10 பேருக்கு சாப்பாடு செஞ்சுக்கிறோம் சார். வந்தவங்களுக்கு அவங்க அது கூட பண்ண மாட்டாங்க சார், நாங்கள் பண்ணுறோன்னு சொன்னோம் சரிங்களா சார். இப்போ நம்ம வீட்டுக்கு வர்றோம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, முற்றுகையிலோ எதுக்கோ வந்தாங்கன்னா நம்ம என்ன சார் சொல்லுவோம், வாங்க சார்ன்னு சொல்லுவோம். வரவேற்கிறது தானே சார் தமிழருடைய பண்பாடு, அது தலைவர் பண்ணிக்கிறாரு. அதில் வந்து அப்புறம் எனக்கு மாட்டுக்கறி தான் வேணும்னா சொல்லுங்கள் சார். நாங்கள் வந்து மாட்டை வச்சு வாழக்கூடியவங்க, அவர் தலைவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு என்னுடைய படிப்பு என்னுடைய இளமை காலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மாட்டை வச்சு பால் கறந்து ஊற்றி ஊரெல்லாம் ஊற்றி அதில் வளர்ந்தவன் சார் நான் சரிங்களா. அப்போ அந்த மாட்டை நாங்கள் தெய்வமாக கும்பிடுவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த மாட்டை கழுவி கும்புகளாக பெயிண்ட் கிண்ட் அடித்து மாட்டு பொங்கல் பிரம்மாண்டமாக கொண்டாடுவோம். வருஷம் பூரா அந்த மாட்டு கூடையே படுத்து அந்த மாட்டை எப்படி ஒரு நம்மளுடைய ஒரு தாய் மாதிரி ஒரு குழந்த மாதிரி அதை பார்த்துக்குவோம் சரிங்களா. அந்த மாட்டுடைய கறி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா எவ்வளோ திமுரு சார். சார் நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் வேண்டான்னு சொல்ல தடுக்க மாட்டோம். தலைவர் சொன்ன மாதிரி தடுக்க மாட்டோம். அது வந்து எங்களுடைய உணர்வுகளை நீங்கள் இது பண்ணுறீங்கள, அது தவறில்ல சார். நாய்வாலை என்றைக்குமே நிமித்த முடியாது சார், அந்த மாதிரி ஈனப்பிறவிகவங்க புரியுதுங்களா. அடுத்தவனோட உணர்வை புண்படுத்தி அதில் குளிர்காயக்கூடிய ஈனப்பிறவிகள். கேரளாவில் சிவந்தி ஆற்றின் குறுக்கே வந்து அணை கட்ட போகிறதா கேரள அரசு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் கர்நாடகாலையும் காவிரி இஷ்யூ போயிட்டுருக்கு, நமக்கு இன்னொரு எல்லையான கேரளாவிலையும் இந்த மாதிரி இஷ்யூ, ரெண்டுமே கூட்டணி கட்சிகள் திமுகவிற்கு, அவங்க எப்படி இதை அணுகுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார். இந்த நீங்கள் சொன்னீங்களா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே இவங்க எல்லாம் சார் எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க சார்? இண்டி கூட்டணியில். இண்டி கூட்டணியில் இருக்கிறாங்க. இண்டி கூட்டணியில் இருக்கும்போதே இந்த லட்சணம் சார், இவங்களாம் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னு என்ன எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ கேவலமான ஒரு கூட்டணி சார், எவ்வளோ முரண்பாடான கூட்டணி. இவங்க தான் வந்து இந்தியாவை காப்பாற்ற போகிறாங்களாம். முதல் சொந்த நாட்டில் சொந்த இதில் மாநிலத்தில் அவங்க பிரச்சனையே தீர்க்க முடியாதவங்க சார் அவங்க, புரியுதுங்களா. இப்போ இதுவரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், அம்மையார் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான தலைவர் சார் சரிங்களா. அம்மையார் இருக்கும்போது இதே வேலையை கேரளா செஞ்சுருக்க முடியுமா சார், இதே வேலையை கர்நாடகா செஞ்சுருக்க முடியுமா சார்? இப்போ மட்டும் எப்படி செய்கிறாங்க சார்? நம்ம பொம்மை முதல்வர் வச்சுருந்தா இப்படி தானே சார் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலினின் குரல் அப்படின்னு நீங்கள் முதல் தமிழ்நாட்டை காப்பாற்றுங்க. உங்கள் குரலை சொல்லி குரலில் பேசி அந்த நிறுத்தியிருக்கலாம்ல, பெரியார் அணையில் நிறுத்தியிருக்கலாம்ல, அதே மாதிரி கர்நாடகாவில் நிறுத்தியிருக்கலாம்ல சார். அவங்க மதிக்கிறதே கிடையாது சார் இவரை, ஒரு பொருட்டாக கூட மதிக்கல இவங்களை இவரை. அதனால தான் அவர் அவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்க சார். ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் குரல் கொடுத்தாருன்னா நம்ம அவ்வளோதான் காலி ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த பயம் இருந்தால் செய்வானா சார் அவன்? அப்போ அவன் எவ்வளோ இலக்காரமாக நினைக்கிறான் சார் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சிஎம்ஐ சார். தமிழ்நாட்டு சிஎம்ஐ மட்டும் மதிக்க அந்த மாதிரி பண்ண நினைக்கல சார், தமிழக மக்களை சேர்த்து நினைக்கிறான் இவருடைய செயல்பாட்டுனால சரிங்களா. இதெல்லாம் மாற்றணும்னா ஜூன் 4 அப்புறம் எங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும். தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னால் மட்டும்தான் சார் இன்றைக்கி எல்லாமே நடக்கும். கேரளா பயப்படுறேன்னா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னான்னா பயப்படுவோம். கர்நாடகா பயப்படுதுன்னா இன்றைக்கி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார்னா பயப்படுவோம். வேறு யார் சொன்னாலும் தமிழ்நாட்டுடைய குரலாக வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க சார். ஓகே சார். ஜூன் 1 முதல்வர் வந்து டெல்லி பயணம் போகிறாரு, இந்திய கூட்டணி மீட்டிங்காக போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறீங்க முடிய போகுது எலெக்ஷனு, இனி போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளம்புறாரு. ஏன்னா இந்தியாவை காப்பாற்றுறதுக்கு ஸ்டாலினின் குரல் கும்முடி பூண்டி தாண்டி போய் எங்கேயும் பிரச்சாரம் பண்ணலை. ஏன்னா யாரும் கூப்பிடலை, உண்மையை சொல்ல போனால் யாரும் கூப்பிடல. வந்துடாதீங்க டைம் இல்லாமல் இருந்துருக்கலாம் சார். அவர் கூப்பிடலாம், கொடைக்கானல் போய் டூர் போய் ஜாலியாக உட்காந்து வர தெரியுது, அதுக்கு டைம் இருக்குது. பிரச்சாரம் போகுது டைம் இல்லையா சொல்லுங்கள். கும்புடி பூண்டி உண்மையை சொல்ல போனால் யாருமே கூப்பிடல சார். இவர் போயிருந்தாருன்னா அங்கே அவனுக்கு வாங்கக்கூடிய அந்த 20 10 சீட்டும் கூட வந்திருக்காரு சரிங்களா. அந்த அளவுக்கு அங்கே அவங்களுடைய பேர் வந்து கெட்டு இருக்குது சரிங்களா. இப்போ ஜூன் 1 எலெக்ஷனு, அது வரைக்கும் இவர் அங்கே போனாருன்னா சொல்லிட்டாங்க நீங்கள் வந்துடாதீங்க தயவுசெய்து, வந்தீங்கன்னா எங்களுக்கு வர்ற ஓட்டு வராது அப்படின்னு சொல்லி இவர் இங்கேயே உட்கார சொல்லிட்டாங்க. என்ன காரணத்துக்காக இருக்காங்க சார் இவங்க பேசின பேச்சு அப்படி சார்? சனாதனத்தை பற்றி அவர் பையன் பேசுனது, ஆர் ஆசா பேசுனது, டிஆர் பாலு பேசுனது. நம்ம திமுகக்காரங்க பேசுறது இந்தியா முழுக்க எதிரொலிக்குதுன்றதை ஒத்துக்கிறீங்க சார்? போய் தான் பார்க்க சொல்லுங்கள் சார், இவங்க பிரச்சாரத்துக்கு போக சொல்லுங்கள். நான் கேட்குறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக திமுக இருக்குன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறேன் சார். அந்த கருத்து சொன்னால் இந்தியா முழுக்க எதிரொலிக்கிற அளவுக்கு திமுக இருக்காங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்கன்னு கேட்குறேன் சார். சனாதனத்தை பற்றி தவறாக பேசியிருக்கிறாங்க சார். எதிரொலிக்குதுன்னா ரெண்டு விதமான முறை இருக்குது சார். ஒருத்தனை வந்து நல்லவங்கிற முறையில் வந்து பார்ப்பாங்க. தலைவர் அண்ணாமலை அவர்களை வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணால் அவரை பார்க்குறக்கூடிய கூட்டங்கள் வந்து இவர் நல்லவர், இவர் வந்தால் நல்லது செய்வார்னு வர கூட்டம்.
கெட்டவன் ஒரு இருக்குது சார், ஒரு கேரக்டர். அந்த கெட்டவன் பேசுகிறதும் கேட்கும். அந்த கெட்டவர் அந்த கூட்டம் தான் இந்த கூட்டம், டிஎம்கே கூட்டம். இந்த கூட்டம் போனால் இப்படி ஒருத்தர் கேட்ட கேவலமாக நம்மளுடைய ஜனாதனத்தை பற்றி பேசிக்கிறான்னு அடிக்க வரக்கூடிய கூட்டம் இருக்குது, சரிங்களா? இவங்க போயிருந்தாங்கன்னா இதில் எந்த மாதிரியான கூட்டம்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா? இப்போ ஜூன் 1ஆம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சுது, எலெக்ஷன் நடக்குது, கடைசி கட்ட 7வது கட்ட தேர்தல் அது. இவர் அப்போ போனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதனால் கிளம்புறார். இல்லைன்னா இவருக்கு போயிருக்கவே மாட்டார் இவர், சரிங்களா? அதனால் முடிய போகுது. இதோட இந்த இண்டி கூட்டணியும் முடிஞ்சுது. அந்த ஜூன் 4க்கு அப்புறம் பாருங்கள், 1ஆம் தேதி அன்றைக்கி என்ன பேசுவாங்க, எத்தனை சீட்டு வரும்னு கேட்பாங்க. 20 சீட்டு கூட வராது. ஜூன் 4க்கு அப்புறம் அது இருக்கவே இருக்காது. அவ்வளோதான். பிரைம் மினிஸ்டர் யார் சார் சொல்லுவாங்க? கூட்டணியில் போய் உட்காந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் அவங்க முடிவு பண்ணி. அதான் சார், ஜூன் 1ஆம் தேதி பேசி என்ன பண்ண போகிறாங்க? யார் பிரைம் மினிஸ்டர் பேச போகிறாங்களா? மம்தா பானர்ஜி அந்த கூட்டத்துக்கு வருவாங்களா சொல்லுங்கள்? கம்யூனிஸ்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்கே வருவாங்களா? கெஜ்ரிவால் வருவாரா? சரி, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு போய் வடை பஜ்ஜி சாப்பிட்டு வர போகிறாங்க. ஓகே சார், இப்போது நீங்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் முன்வச்சிட்டு வந்தீங்க, 400 சீட்டுகளுக்கு மேலே வந்து பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே கூடிய பல பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இல்லை அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், 400ன்ற எண்ணை வந்து டச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 330 to 370 அந்த மாதிரி தான் வரக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க, ஒத்துக்கிறீங்களா? இல்லை சார், எங்களை பொறுத்த வரைக்கும் சார், 400ங்கிறதே கம்மியானது. 400க்கு மேலே தான் தலைவர் இன்னைக்கு நேற்று கூட பெற்று சொன்னார், 370ங்கிறது எங்களுடைய வெற்றி. எங்களுடைய பாஜகவுடைய சீட்டு மட்டுமே 370, கூட்டணி ஏட சேர்த்தி 400க்கு மேலே கண்டிப்பாக 400ல இருந்து 450 சீட்டு கண்டிப்பாக வரும் சார். இன்னும் ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நினைக்கிற மாதிரியும் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருந்தாங்கன்னா 500ங்கிறது பிஜேபியுடைய இலக்காக இருந்திருக்கும். அது அதை வந்து காங்கிரஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டாங்க, சார் போதும், 450 வரைக்கும் ஜெயித்தா போதும் பிஜேபின்னு முடிவு பண்ணி தடுத்து நிறுத்தியிருக்காங்க, சரிங்களா? அதனால் பிஜேபியுடைய வெற்றி உறுதி சார். 400 சார், நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையாளரோ இது காங்கிரஸ் இந்த மாதிரி எதிர்கட்சிகளாக வந்து பிஜேபி ஆட்சிக்கே வராதுன்னு சொல்கிற இடத்துல பத்திரிகையாளர்லாம் சேர்ந்து 370க்கு மேலே வருவாங்க அப்படின்னு சொல்கிறதே வெற்றி தானே சார், கரெக்டாக இல்லையா சார்? சார், இப்போ ஏதாவது எமோஷனல் இருக்கா சார், சென்டிமெண்ட் எதாவது இருக்கா, ஏதாவது கலவரம் இருக்கா? இந்த கலவரத்தினால இவருக்கு ஒரு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் மக்கள் யாராவது இருக்கிறாங்களா? பிரதமருடைய பேச்சுகள் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சார். பிரைம் மினிஸ்டர் என்ன சார் பேசுகிறார்? இந்த நாட்டுக்காக பேசுகிறார், இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை பேசுகிறார், கலாச்சாரத்தை. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இண்டி கூட்டணி வந்துட்டா கோயிலெல்லாம் இடிக்கப்படும் பேசுறாரு, இந்துக்களுக்கு எதிராக. உண்மையாக தானே சார், உண்மைதானே சார், ஓட்டு கேட்கும் போது இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம கோவில் கடவுள் சார் அனுமன் ஜெயந்தி கல்லெடுத்து அடித்தவனுக்கு சார், பெட்ரோல் கொண்டு வீசணும் சார், இந்த நாட்டுடைய கலாச்சாரம் சார், பாரம்பரியம் சார், 20,000 வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் சார். எங்களுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை பண்பாட்டை அழிக்கிற கட்சி சார் காங்கிரஸ். ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யார் சார் சொல்லுங்கள்? ஜல்லிக்கட்டை தடை பண்ணது யார்? காங்கிரஸ். எங்களுடைய பாரம்பரியம் இல்லை சார், அதை பண்ணது யார்? காங்கிரஸும் டிஎம்கேவும். பிரைம் மினிஸ்டர் சொன்னது என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் சார். கோயில் இடிக்கிறது மட்டும் ஒரு வேலையா சார்? இந்த கலாச்சார பண்பாட்டை இப்போ பண்ணியிருக்காங்கள்ல ஜல்லிக்கட்டை, அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்கள, தடுத்து நிறுத்தினாங்கள, அது கூட ஒரு அழிவு தானே சார். நம்மளுடைய பாரம்பரியத்தை அழிவு தானே. நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த காங்கிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, செஞ்சேன்னு சொல்றது தானே சார். பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா ராமர் கோயில புல்டோசர் வச்சு இடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றேன், செய்ய முயற்சிப்பாங்க சார். நீங்க காங்கிரஸ் உடைய தலைவரா சொன்னீங்களே ராகுல் காந்தி அவர்கள், அவர் யாருடைய கூட நின்றுட்டு சார் போட்ட ஒரு அந்த அம்மா கையில் பீர் பாட்டிலோட நின்றுக்கிட்டு சைனாவுடைய உளவு பிரிவுகளுக்கு ஒரு லேடியோடு நிற்கிறார், அது பர்சனல் எப்படி எடுத்து வைக்கிறீங்க சார்? கைக்கூலி சார், சைனாவோட கைக்கூலி சார் இவங்க, சரிங்களா? அதனால் இது சார், பாகிஸ்தான் நல்ல நாடுன்னு சொல்கிறார் மணிசங்கரையர், நல்ல நாடா நீங்க? இல்ல சார், இந்தியாவோட போர் புரிஞ்சிருக்கிறாங்க சார், எல்லாமே ஓகே. இந்திய மக்களை வந்து அழிச்சிருக்கிறாங்க சார். இல்ல, நீங்க சொல்ற எல்லாமே ஓகே. இந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு அவரோட சப்போர்ட் பண்றாரு, சீனா நாட்டுக்கு ஆபத்து இருக்கு, எல்லாம் ஓகே. நீங்க இப்படி சொல்லிட்டு போறதுல பிரச்சனை கிடையாது. அவங்க எதை கையில் எடுத்துக்கிறாங்கன்னா, இன்னும் வந்து மதத்தை வச்சும் இந்து முஸ்லீம்ன்ற விஷயத்தை வச்சே இவங்க இன்னும் பாஜக நரேந்திர மோடி இல்லைன்னா அபிநந்தன் ஒரு மனுஷன் பாகிஸ்தான்ல இருந்து திரும்பி வந்திருப்பாரான்னு சொல்லுங்க. நீங்க இதை நீங்க சொல்றது சொல்லுங்க சார், அவங்க எதை எடுத்துக்கிறாங்க சார் சொல்லுங்க. பாகிஸ்தான் நல்ல நாடு, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுவாங்களா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவன் பேரை சொன்னோன்னே அவன் விட்டானே, சொல்லுங்க. இது இதுல எது ஒரு ஆண்மையுள்ள அரசாங்கம்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, மும்பை குண்டுவெடிப்பு நடக்குது, 4 தடவை 5 தடவை ட்ரெஸ் மாத்திட்டு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு, புரியுதுங்களா? ஒடிசால ரயில் விபத்து நடக்குது, 2 நாள் துணி மாத்தாம ஒரு அமைச்சர் இருக்கிறார் அஸ்வினி வைஷ்ணவ்.
இதில் எந்த அரசாங்கம் மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் நீங்கள் சொல்லுங்கள். புரியுதுங்களா? நாலஞ்சு இடத்துல ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு மீடியா வர்றாங்கன்னு இப்போ பேரன் வழியெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து பேட்டி கொடுக்குறார். ஏதோ காப்பாற்றி விட்டோம், ஏதோ காப்பாற்றி விட்டோம் சார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி இல்லையேன்னு மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க சார். அந்த டைம்லேயும் இருந்திருந்தா இத்தனை மக்கள் செத்துருக்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படுறாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்காக தானே சார் இத்தனை இந்த 100 வருஷம் இந்தியா காத்திருக்குது. இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், நான் வந்து பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வந்து வாய்ப்பு கிடையாது, கடவுள் வந்து என்ன அனுப்பியிருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிட்டுருக்கு. சார் அவர் தெளிவாக சொல்கிறார் சார், கடவுளுடைய படைப்பில் வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு காரியத்துக்காக அனுப்பப்பட்டாங்க சார். சரிங்களா? அவர் யோகி ஆகிட்டார். மனுஷனாக இருந்தால் அந்த மாதிரி பேசவே முடியாது சார், கர்ம யோகியாக மாறிட்டார். நீங்கள் யோகி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்மளுடைய வந்தவுடைய பயன் என்ன? நம்ம வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு, நம்மனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒரு மிருகம் சிந்திக்காது சார். சரிங்களா? மனுஷன் சிந்திக்க மாட்டான். கர்ம யோகியாக இருந்தால் அவர் என்ன செய்வார்? இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும், நாம் வந்தனுடைய பயன் என்ன, எனக்காக எது வேண்டாம். அவருக்காக வீடு இருக்கா சார் சொல்லுங்கள், அவருக்காக வீடு இருக்கா, அவருக்காக வண்டி இருக்கா, அவருக்காக சொத்து இருக்கா? அவர் அதுதான் சார் கர்ம யோகிங்கிறது. ராஜ ரிஷின்னு ஏன் சொல்கிறோம் அவரை? அவர் வந்த பயனை அவர் கொடுக்குறார். இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து சார் ஏதோ ஒரு காரியத்துக்காக படைக்கப்பட்டிருக்காங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்குது, அது கர்ம யோகியாக அவருக்கு தெரியுது, அதை சொல்கிறார். சார் பண்ணாடைகளுக்கெல்லாம் என்ன சார் தெரியும்? கேளிக்கை கொண்டாட்டம் கொண்டாடுறவங்களுக்கெல்லாம் என்ன சார் தெரியும் சார்? அது நீங்கள் அந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து யாருக்கு வரும்னா கர்ம யோகிக்கு தான் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார். இவங்க கடைசி வரைக்கும் கத்திகிட்டே கிடக்க வேண்டியதாக காக்கா மாதிரி அவர் கழுகு மாதிரி மேலே இருந்து மக்களை காப்பாற்றுறாரு. அதனால் வந்து சார் அவரோட சிந்தனையில் அவர் வந்து கர்ம யோகி சார். நம்மளை எல்லாம் காப்பாற்ற வந்த ஒரு மாபெரும் மனித தெய்வம் அவர். அதுதான் உண்மை கூட. ஓகே, கடைசி ஒரு கேள்வி. நேற்று வந்து மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மாநில நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது, என்ன பேசிக்கிட்டாங்க, எதுவும் முடிவுகள் எதுவும் எடுக்கப்பட்டதா, என்ன விஷயம் சார்? இந்த தேர்தல் வந்து எந்த மாதிரியான நடந்து முடிந்தது? பாஜகவுக்கு வந்து மிகப்பெரிய எழுச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். பாஜக எங்கே, பாஜக என்ன பண்ணிருச்சு, எங்கேயாவது பாஜக இருக்கா அப்படிங்கிற கேட்குறவங்களுக்கெல்லாம் மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி பாஜகவுடைய களப்பணி அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, முதல் தலைவர் சொன்ன மாதிரி முதல் கட்டம் பார்த்திங்கன்னா 3 கட்சிகளுக்கு உண்டான தேர்தலாக இருந்தது. போக போக 2 கட்சி, அதாவது டிஎம்கே வெஸ் பிஜேபின்னு மாறிச்சது. இப்போ களம் என்னவாக நிற்குது? பிஜேபி எத்தனை சீட்டு கேட்குறாங்களா இல்லையா சார்? பிஜேபி 1 சீட்டு ஜெயிக்குமான்னு கேட்குறவங்களா? பிஜேபி இன்றைக்கி எத்தனை சீட்டு ஜெயிச்சிரும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு விவாதம் நடந்திருக்கா இல்லையா சார்? அதுக்காக அதுக்கு களப்பணி ஆற்றின எல்லாத்துக்கும் தலைவர் நன்றி சொன்னார். அடுத்து வரக்கூடிய 2026 என்ன மாதிரியான பிளான்களை நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோங்கிறத பேசியிருக்காரு. ஏன்னா அடுத்தது 26ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடியது. நான் போயிருந்த வாரணாசியில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழருடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது சார். ஒவ்வொரு தெருவுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோயிலுடைய வழிபாடு, அங்கே கிடக்கக்கூடிய அந்த மந்திரங்கள். நம்ம ஒரு இது காஞ்சி அந்த மடத்துக்கு போயிருந்தோம் சார், சங்கர மடத்துக்கு போயிருந்தோம், காஞ்சி காமகோடி சங்கர மடத்துக்கு போயிருந்தோம். அந்த பூஜை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் சார். அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள்லாம் மந்திரங்கள் ஓத அப்படி நடந்து சார் அந்த பூஜை. அந்த மாதிரி நான் அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரியான ஒரு பூஜைகள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா கோயிலையும் நடக்கணும். நடந்ததுன்னா தமிழ்நாடே சுபிக்ஷமாக மாறிடும். அவ்வளோ அழகான ஒரு அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த குழந்தைகள் பாடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இங்கே என்னென்ன சார் நடக்குது? டிஎம்கே எல்லாத்தையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கலெக்ஷன் பண்ணிக்கிட்டு கோயிலுடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் மாறணும். 2026 நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இது கண்டிப்பாக நடக்கும். அதனால் இது எங்களுடைய காலம் 2 வருஷம். தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையிலேருந்து திருவள்ளுவர் திருநாள் வந்து கொண்டாடிருந்தாங்க. அதுக்கும் வந்து ஆளுநர் அவர்கள் வந்து காவி உடை போட்ட திருவள்ளுவர் புகைப்படத்தை பயன்படுத்தியிருந்தார். தமிழக அரசு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அஃபிஷியலாக ஒரு போர்ட்ரேட் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெறும் சர்ச்சைக்கு உள்ளாகணுன்ட்டு கவர்னர் பண்ணுறாரோ? சரி, ஒன்று பண்ணுங்க, கருப்போட வாங்கி கொடுங்க கவர்னருக்கு. நீங்கள் வாங்கி கொடுக்கலாம்ல சார். சார் கவர்னர் என்ன உடை போடணுங்கிறது சொல்கிறதுக்கு இவங்க யார் சார்? கவர்மெண்ட் தான் சார் அஃபிஷியல் போர்ட்ரேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன பயன்படுத்த முடியும் சார்? பழைய ஒரு எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி மாவட்டம்னு நினைக்கிறேன். சரிங்களா? 200 வருஷத்துக்கு முன்னாடி கூடிய திருவள்ளுவர் படம் இருக்குது. அந்த படத்தை போய் பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? அதில் நெத்தி நிறையா பட்டையிட்டு குங்குமம் வச்சு திருவள்ளுவர் சிலை இருக்குது.
சரிங்களா. இவங்க யாரு சார் திருவள்ளுவருக்கு இதுதான் உடை போட்டு உட்கார்ந்துருந்தாரு, இவர் யாரு மாத்திருக்கீங்க? திமுகவுக்கு ஒரு டிமாண்டோ இல்ல நீங்க ஒரு கோட்டை வழக்கோ போட்டு இது வந்து அபிஷியல் போர்ட்ரேட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு ஏற்படுத்துறாங்க. 2026 கண்டிப்பா பண்ணுவோம் சார், திருவள்ளுவர் இப்படிதான் இருந்தாருன்னு செஞ்சு காமிப்போம் போலாம் சார். நீங்க செய்வோம் சார், நாங்க வழக்கு ஏன் சார், நாங்க வந்தா செஞ்சு காமிப்போம் சார். 2026 தமிழ் தாய்னு சொல்லி ஒரு படம் போட்டாங்க. ஆமா சரிங்களா, முடியெல்லாம் பறக்கிற மாதிரி ஒரு படம் போட்டாங்க. எங்க தலைவர் எப்படி சார் படம் போட்டாங்க? தமிழ் தாய்னா இப்படிதான் இருப்பாங்க, அவங்களை பார்த்தோன்னே கையெழுத்து கும்பிடுற மாதிரி இருக்கணும். குடும்ப அரசியல் காப்பாத்துறதுக்காக ஓட்டு வங்கிக்காக இவங்க அந்த அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, திருவள்ளுவர் வாழ்ந்தது எந்த நூற்றாண்டு சார்? பல பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவர், கரெக்டுங்களா? அப்படி வாழ்ந்தவர் அப்போ வந்து இங்க இஸ்லாம் இருந்ததா சார்? இல்லை. அப்போ வந்து கிறிஸ்டின் இருந்ததா சார்? கிடையாது. அப்ப இந்து மதம் மட்டும்தானே சார் இருந்தது? இந்து மதம் ஒன்னு நெத்தியில பட்டை போடுவாங்க, இல்ல ராமம் போடுவாங்க, வேற ஏதாவது போடுவாங்களா சார் சொல்லுங்க? அப்போ அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர், அவருடைய திருக்குறள்ல எல்லா இடத்துலையும் தெய்வங்களை பத்தி எழுதக்கூடிய ஒரு தலைவர், ஒரு ஒரு புலவர், அவர் வந்து பட்டை போடாமல் இருப்பாரா, திருநீர் வைக்காம இருப்பாரா சார்? வடலூரில் அவருக்கு என்ன சார் பண்ணாங்க? இங்கே நெத்தியில் பட்டை எடுத்துகிட்டு தானே சார் இவனுக்கு போட்டானுங்க சார். இவங்க வந்து ஆன்மீகத்தை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் ஆன்மீகவாதி எப்படி இருந்தாங்கன்னு சொல்கிறது இவங்க யார் சார்? புரியுதுங்களா? இல்லை சார், அவங்க இவங்க யார் சார்? இவர் பார்த்துருக்காங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அவங்க அஃபிஷியலாக இப்போ கவர்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரியாது. இல்லை, இப்போ ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயுமே ஒரு தலைவருடைய ஃபோட்டோவோ ஜெயலலிதா ஃபோட்டோவோ கலைஞர் ஃபோட்டோ வைக்கணும்னா கவர்மெண்டால் அஃபிஷியலாக போர்ட்ரேட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, அதுதான் யூஸ் பண்ணோம். அப்படி இருக்கும்போது திருவள்ளுவருக்குன்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கும்போது நான் வீம்புக்குன்னு கவர்னர் இதை தான் பண்ணுவேன். இப்போ வேற யாராவது பண்ணி நம்ம கேள்வி கேட்க போகிறது இல்லை. அரசு இல்லை இல்லாதவங்க கேட்குறேன் சார், நாளைக்கு வந்து சார் இந்த இப்போ போட்டிருக்காங்க சார், வெள்ளை கலர் துணி போட்டு திருவள்ளுவரை போட்டு பாருங்க சார். வெள்ளக்கலர்லாம் ஆகாது, எங்களுக்கு கருப்பு தான் பிடிக்கணும், கருப்பு போட்டால் ஒத்துக்குவீங்களா சார்? சார் மனிதன் எப்படி வாழ்ந்தாங்கிறது வரலாறு சார், சரிங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவவாதியாக வாழ்ந்தாங்கிறது வரலாறு, சரிங்களா? அண்ணாதுரை அவர்கள் பேசினது வரலாறு, இதெல்லாம் நாங்கள் வந்து சொல்கிறோம். சொல்லும் போது அவங்களுக்கு வலிக்குது, ஏன்னா அவங்களுக்கு இது நல்லா நம்ம சொல்லும் போது அவங்களுடைய ஓட்டு வங்கி பாதிக்கப்படுது. அதை மாற்றுறதுக்கு கிடையாது சங்கூதனை மாற நம்ம போய் ஒவ்வொன்றையும் சொல்லிட்டு இருக்க முடியாது சார். நாங்கள் 26 வந்தால் செஞ்சு காமிப்போம்னு சொல்கிறோம். நாங்கள் 2 வருஷம் இருக்கு சார். ஒவ்வொருத்தரும் கவர்மெண்ட் சொல்ல அவர் கேட்க மாட்டாங்கன்றா நாங்களே பண்றோம். ஒவ்வொரு விஷயத்துல இறங்கி நாங்களே ஆட்சிக்கு வந்து பண்றோம் சார், நாங்களே ஆட்சிக்கு வந்து பண்றோம் சார். நீங்க அப்ப அது வரைக்கும் இந்த போட்டோ பயன்படுத்திருப்போங்க? நாங்களே சார் பயன்படுத்துறோம். இப்படி சொன்னா எப்படி சார்? அந்த போட்டோ தான் அபிஷியல் சொல்றோம், நீங்க அதை விட்டுட்டு நாங்க இதான் பயன்படுத்துறோம். அபிஷியல் சார், அவங்க கனவுல வந்து ஒரு மாதிரி போட்டோ வந்திருக்கும் சார், அதெல்லாம் வச்சு அபிஷியலா வச்சுக்க முடியாது சரிங்களா? முத்துராமலிங்க தேவர் வந்து அவருடைய இதுக்கு போனா திருநீர் கண்டிப்பா தருவாங்க சரிங்களா? நீங்க வாங்கியிருக்க கூடாது, இல்ல போயிருக்க கூடாது, அவர் அவமதிக்கிறதா இருந்தா சரிங்களா? தெய்வீகமும் தேசியமும் என் இரு கண்கள்னு சொன்ன அந்த தலைவர் முன்னாடி அந்த அவருடைய இறந்த அந்த அந்த பூஜைக்கு நீங்கள் போயிருக்கவே கூடாது சார். அந்த அவர் வச்சுருக்காங்களா அந்த சமாதி இருக்கக்கூடிய அந்த அந்த தெய்வமாக வணங்கக்கூடிய அந்த மக்களுக்கு பசும்பொன் கிராமத்துக்கே நீங்கள் போயிருக்கக்கூடாதுல சார், புரியுதுங்களா? உங்களுடைய கொள்கை வேறு, அவருடைய கொள்கை வேறு. நீங்கள் ஓட்டு வங்கிக்காக அங்கே போய் நின்றீங்க, அந்த திருநீர் என்ன சார் பண்ணிட்டு வந்தீங்க சரிங்களா? அதனால் சார் இவங்க வந்து ஒரு படம் போடுவாங்க சார், அது இவர் போய் இப்படி திருநீர் தட்டி விட்டாங்க அடிக்கி வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வந்து திருநீர் வைக்க மாட்டார்னு ஆயிருமா சொல்லுங்கள் சார். இவங்க வந்து எப்பவுமே அப்படி தானே சார் பண்ணுவாங்க, இவங்க ஒரு பொய்யை வந்து உண்மையுன்னு காமிப்பாங்க. இன்றைக்கி எதுக்கு சார் கலைஞருடைய சிலையை பூரா கலைஞருடைய பேரை பூரா தமிழ்நாடு பூரா போட்டுக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய தலைவர் தலைமுறை வந்து கலைஞரா, ஓ பெரிய ஆள், தமிழர்களை காப்பாற்றுறவங்க போல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஆனால் உண்மை என்ன சார்? 1,00,000 தமிழ் மக்களை கொன்று குவிச்ச தலைவர் சார் அவர், தமிழன துரோகி சார். அப்படி வேணா வைக்கலாம், தமிழன துரோகி கலைஞர் பேர் வந்த நிலைன்னு வைக்க சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன் நாங்கள். அவர் வச்சதுக்காக அந்த பேர் சொல்லி கூப்பிட முடியுமா சார்? புரியுதுங்களா? இவங்க அடையாளத்தை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க சார். சார் வடலூர் வள்ளலார் அவர்களுடைய இது பார்த்தீங்க அப்படின்னா திருநீர் பூசியிருப்பார், அந்த அடையாளத்தை மாற்றுறாங்க, அதுக்காக அதை ஒத்துக்க முடியுமா சார்? சார் இவங்க வந்து ஒரு அடையாளத்தை மாற்றுறாங்கன்னா அதை எதிர்ப்போம் சார் நாங்கள். கவர்னர் என்ன ட்ரெஸ்ஸு போடணும்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் சார்? புரியுதுங்களா? அவர் காவி போடுவார், பச்சை போடுவார், கருப்பு போடுவார், என்ன வேணால் போடுவார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். உங்களோட நேரத்தை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணி கேள்விகளை பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி பிரதர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு
உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.